வெல்கம் டு 7 Days 7 ரெசிபீஸ். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனையும் பிரஸ் பண்ணுங்க. வெல்கம் டு 7 Days 7 ரெசிபீஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டீடாக்ஸ் ஸ்டிர் ஃப்ரை. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ப்ரோக்கோலி, க்ரீன் கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், லெமன் அண்ட் ஜிஞ்சர். அதை எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம ப்ரோக்கோலியை கொஞ்சம் பிளான்ச் பண்ணி எடுத்துக்கணும். இது ரொம்ப வேகக்கூடாது, ஆனால் அதே சேம் டைம் இது நல்லா கொஞ்சம் பார்பாலாக இருக்கணும். ஸோ அதுக்கு ஜஸ்ட் இப்படி போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம இதை எடுத்துடணும். கடாய் சூடாயிருச்சு, இதில் நம்ம கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த மெல்ட் ஆகிற பட்டரில் இந்த கட் பண்ணி வச்ச கேப்சிகம் போட்டுட்டு சட்டை பண்ணலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து ஃபுல் குக் ஆகக்கூடாது, எல்லாமே கொஞ்சம் செமி குக்டாக தான் இருக்கணும். இட்ஸ் அ க்ரன்ச்சியாக ஒரு ஹாஃப் சாலட் மாதிரி இருக்கும். சும்மா 2 சாட்டே பண்ண உடனேவே இந்த பிளான்ச்ட் ப்ரோக்கோலிஸை அதில் ஆட் பண்ணும். இந்த பட்டர் எல்லாத்துலேயும் கலந்து வாடுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். உடனேவே நம்ம இதில் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை சேர்த்துக்க முடியும். தேவையான அளவு கொஞ்சமாக தான் சேர்க்கணும், ஹாஃப் உப்பு தான் சேர்க்கணும். இது நம்ம வந்து எதோட சைடிஷோட எடுக்க தேவை கிடையாது. இது நம்ம அப்படியே ஹோல் மீலாகவே ஒரு பவுலில் நம்ம இதை ஃபுல்லாக எடுத்துக்க முடியும். இது இப்படி நல்லா கலந்து விட்ட பிற்பாடு கொஞ்சம் பெப்பத்தூள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்க முடியும். இதில் லெமன் ஜூஸை அடுப்பை நிறுத்தின பிற்பாடு லெமன் ஜூஸும் கொஞ்சம் ஒன் ஆஃப் ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் ஜூஸும் ஷ்ரெட்டட் ஜிஞ்சரும் ஆப்ஷனல், ஆடட் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ட்ரை பண்ணலாம். அடுப்பை நிறுத்தின பிற்பாடு கொஞ்சம் அந்த வேது அடங்கின பிற்பாடு தான் லெமன் சேர்க்கணும், இல்லைன்னா கசந்து போயிடும். நல்லா கலந்து விட்டு சர்வ் டிஷ்ஷுக்கு மாற்றிக்க முடியும். பசங்களுக்கு க்ரீன் தீம், வயலட் தீம் மாதிரி நீங்கள் தீம் பேர் வச்சு நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அவங்க இம்ப்ரெஸ் ஆகி சாப்பிடுவாங்க. டீடாக்ஸ் ஸ்டிர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? இதில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே உங்களுக்கு ஒரு தீம் பேஸாக ரொம்ப டீடாக்ஸிஃபைங் இன்க்ரீடியன்ஸோடு இருக்குது. எந்த ஸ்பைஸும் சேர்க்காமலேயே உங்களுக்கு இது ஹோல்சம் ஒன் பவுல் மீலாக இருக்கும். ஒர்க்கிங் மென்னுக்கு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் ஃபுட்டாக இது இருக்கும். இது க்ரீன் டீ இந்த மாதிரி இதையே நீங்கள் ஒரு 2-3 டேஸ் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இம்மிடியட் வெயிட் லாஸ் கூட இது இந்த ஃபுட்டு உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு நீங்கள் எப்படி இருக்குன்றதை உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.